ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருநந்து 16th சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் ரெசிபி தான், அதாவது ப்ரான் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவு ப்ரான் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் தூள் போட்டு ஒரு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நார்மல் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ரானில் உள்ள அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும். சூப்பராக வந்து நான் இன்றைக்கி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து ஒரு 5 வாஷ் பண்ணணும். 5 to 6 வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ரான் வந்து அந்த ஸ்மெல், பேட் ஸ்மெல் போயிடும். மஞ்சள் போட்டு பண்ணும்போது அந்த பேட் ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் மஞ்சள் போட்டு பண்ணுறோம். சரி வாங்க, எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து 3/4 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அதுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்துட்டு நாங்கள் வீட்டிலே செஞ்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். எங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைங்க, நாங்கள் பாக்கெட் மசாலா தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குல்ல, அது வாங்கி 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க 3/4 கிலோவுக்கு. இல்லை 1/2 கிலோ 1/2 கிலோனா அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க குவான்டிட்டியை. அதுக்கப்புறம் இப்போ வந்து தேவையான அளவு 1/2 இன்ச் அளவு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வீட்டிலேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கடையில் வந்து ரெடிமேடாக வாங்குறத விட வீட்டிலேயே நம்ம அரைச்சி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து நம்ம சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே போட்டாச்சு. கொஞ்சமாக கூட வந்து வாசனைக்காக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அந்த நான்வெஜ் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போயிடுச்சு ஆக்சுவலி. பட் இருந்தாலும் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. அடுத்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். அதாவது 3/4 கிலோவுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஊற்றுறேன். குக்கிங் ஆயில் தான், கோல்டு வின்னர் தான் ஊற்றுறேன். நீங்கள் கோகோனட் ஆயில் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். எந்த ஆயில்னாலும் நம்மளுடைய சாய்ஸ் தான், ஆனால் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே வந்து ஈவனாக ஒன்று போல் பரட்டி எடுத்துடலாம். நம்ம கைட்டே வந்துட்டு நல்லா மசாலா எல்லாமே அந்த இறலில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து நல்லா அழுத்தி அழுத்தி வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஒன்று போல். இந்த இறலில் மசாலா எல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு லெமன் வேணும் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், சேர்க்கலை. ஒரு சின்ன சைஸ் லெமன் வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த ஹாஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா வந்து மசாலா எல்லாமே ஃபுல்லாக அந்த இறலில் வந்து நல்லா ஒட்டிடுச்சு. இப்போது இதை ஒரு 1/2 to 1 hour வரைக்கும் நம்ம அப்படியே வந்து நல்லா ஊற விட்டுடலாம். 1 hour later இப்போது ப்ரான் வந்து நல்லா மசாலாவோட நல்லா ஊறிடுச்சு. 1 hour மேலே ஊறிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி இரும்பு தோசைக்கல் வந்து எடுத்திருக்கேன். இதில் தான் வந்து செய்ய போகிறோம். நீங்கள் உங்களுக்கு என்ன சௌகரியமாக இருக்கோ பாத்திரம் அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இரும்பில் தோசைக்கல் வந்து எனக்கு இது நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதில் நான் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்து கட் பண்ணி இந்த ஆயிலில் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதோடு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கமகமன் மனத்தோடு நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரான்க்கு வந்து சால்ட்டு போட்டிருப்போம், அதுவே உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதில் போட வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து அந்த ஆயிலில் நல்லா எல்லாமே ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வந்து ஈவனாக நம்ம கிளறி விட்டுக்கணும். ஒன்னோட எல்லா ஆனியனும் வந்து நல்லா ஈக்குவலாக வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போது 1 minute பார்த்திங்கன்னா ஆனியன் எல்லாமே 3/4 வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறால் எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே பொறுமையாக வந்து கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கணும். கீழே வந்து விழுந்துடாத அளவுக்கு நம்ம மேலே பற்றாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பண்ணுறப்போ அது வந்து அடிபிடிக்காது, அந்த மசாலா ஃபுல்லாக வந்து அந்த தோசைக்கல்லில் வந்து ஒட்டாது. ஸோ நல்லா வந்து நமக்கு ஈவனாக வந்து குக் ஆகும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். லோ ஃப்ளேமும் வேண்டாம், ஹை ஃப்ளேமும் வைக்காதீங்க ஸ்டவ்வை. இறால் வேகும் வரைக்கும் வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கேப் விட்டுறலாம். அதுக்கப்புறமா திருப்பி வந்து இந்த மாதிரி வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த ஆயிலே அப்படியே பொறிஞ்சு வரும். அந்த ஆயிலெலாம் தனியாக வந்து பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். திருப்பி அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரண்டியை வச்சு வந்து அடுத்து கிளறுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுருங்க, திருப்பி கிளறுங்க. இப்படி பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து இறால் வந்து ஃபைனலாக நல்லா சுருங்கி நல்லா குக் ஆகி வந்துடும். அதாவது நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா இறால் வந்து நல்லா ஃபுல் ஃபுல்லாக அப்படி இருக்கும். நல்லா குக் ஆகிடுச்சின்னு பார்க்குறதுக்கு வந்து இறால்லாம் அப்படியே சுருங்கி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டுனாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இறால் வந்து குக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
இது வந்து ஆக்சுவலி ஒரு 15 minutes ஆகுது இந்த இறால் குக் ஆகிறதுக்கு தோசை கல்லில். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இறல்னால் ரொம்ப பிடிக்கும். ப்ரான் ஃப்ரை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். பெசன் நகர் பீச்சில், மெரினா பீச்லலாம் இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தோசைக்கல் மாதிரி பெருசாக வச்சு அதில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, மசாலாலாம் போட்டு. அதை பார்த்துட்டு அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நான் வந்து செய்யணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் அதே மாதிரி செஞ்சு காமிக்கணும்னு சொல்லி இருந்தது. ஸோ அதனால் வந்து ஆசையாக இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து பீச்சில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து வீட்டில் வரலேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, கவலைப்படுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பீச்சில் சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஃபுல் ரெசிபியாக வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி ஓரமாக வச்சு ஒரு சின்ன துண்டு லெமன் கட் பண்ணி வச்சு அப்படியே சூடாக வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பர்சனலாக வந்து நல்லா சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய ஃபேவரட்னே சொல்லலாம். பெசன்நகர் பீச்சில் வந்து நாங்கள் எப்பயாவது போகிறப்போ வந்து இதை கண்டிப்பாக வந்து வாங்கி சாப்பிடாமலாம் வரவே மாட்டாங்க. இருந்து 100 rupees அந்த மாதிரி சம்திங்கில் வந்து ஒரு குட்டியோண்டு பவுலில் தான் கொடுப்பாங்க, குட்டியாக கொஞ்சம்தான் பீஸ் இருக்கும், அது வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்கி அதே மெத்தடில் நம்ம செய்யும்போது நல்லா திருப்தியாக வந்து நம்ம ஃபுல்லாக சாப்பிட்லாம், ஹோல் ஃபேமிலியே வந்து சாப்பிட்லாம். நல்லா பாருங்கள், சூப்பராகவே வெந்து வந்துருச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போதே சாப்பிடணும் போல் தோணுதா? அப்போ உடனே வீட்டில் வாங்கி செஞ்சு இதே மாதிரி ரெசிபி பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். ஓகே, அப்படியே நம்ம வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்ருங்க, அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.